அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிளேஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் புதுசாக திறக்கப்பட்ட லூலு ஹைப்பர் மார்க்கெட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை அவினாசி சாலையில் லக்ஷ்மி மில்ஸ் காமௌண்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே வந்து பார்க்கிங் வசதி ரொம்பவே சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. முன்னாடியே வந்து நமக்கு வந்து ட்ரோலி இருக்குங்க, அந்த ட்ரோலி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோங்க. அடே அப்பா, இன்றைக்கே வந்து செம்ம க்ரௌடாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து வீக்கெண்டில் தாங்க வந்திருக்கிறோம், செம்ம க்ரௌடாக இருக்குது. என்னோட பையன் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கு வந்து க்ரௌட்னாவே ரொம்பவே பிடிக்கும். சரி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம கையில் ஏதாவது பேக் கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருந்தோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிட்டு அந்த பொருட்கள் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டுக்கான வவுச்சர் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 6 மந்த் இருக்குதுங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம எப்போ வேணாலும் அந்த வவுச்சரை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நமக்கு என்ன பொருள் வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்னங்க கிடைக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு இங்கே வந்து எல்லா பொருட்களுமே வந்து இருக்குதுங்க. இந்த பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை நம்ம தேடக்கூடிய ஒன்று ரெண்டு பொருள் இங்கே கிடைக்கலனாலும் ஃபீலே பண்ண வேணாங்க. என்ன காரணம்னா, இப்போ தான் அவங்க வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் போகக்கூடிய காலகட்டங்களில் கஸ்டமர் என்ன பொருள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளையுமே வந்து கொண்டு வந்துருவாங்க. இவங்களோட ஏம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து லிஸ்ட்டு மட்டும் கொண்டு வாங்க. மொத்தமாக வந்து நீங்கள் எங்கேயுமே அலைய வேணாம், மொத்தமாக வந்து நீங்கள் எங்ககிட்டே வந்து நீங்கள் வந்து வாங்கி அப்படின்றதாங்க இவங்களோட எய்ம் வந்து. இங்கே என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னா, நம்மளோட பட்ஜெட் என்னென்னு நமக்கு தாங்க தெரியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே, அப்போ தாங்க நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம பொருட்கள் வாங்க முடியுமா முடியாதுன்னு நமக்கு யோசிக்க முடியும். ஆனால் ஒன்றுமே ஃபீல் பண்ண வேணாங்க, கொஞ்சம் நம்ம பொறுத்து நிதானமாக நம்ம தேடி பார்த்தோன்னா பொருட்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட பட்ஜெட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன காரணம்னா, இப்போ சாதாரண இப்போ ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழத்தில் மட்டுமே 5-6 வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்கிது. இங்கே வந்து ரொம்பவே முக்கியத்துவமாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து நிறைய இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே இருந்ததுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. தலைக்கு தேய்க்கிற எண்ணெயிலேருந்து சமையலுக்கு தேவையான எண்ணெய் வரைக்கும் அத்தனை ஐட்டமுமே இருக்குதுங்க. உள்ளூர் பொருட்கள்லேருந்து வெளிநாட்டு பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குங்க. இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிங்க, முதல் தடவையாக தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுங்க. இதோட ப்ராஜெக்ட் 3500 கோடின்னு பேசப்படுதுங்க. 3500 கோடினா அப்போ எந்த அளவுக்கு அவங்க பொருட்கள் இறக்கியிருப்பாங்க, இடம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி 4வது நாள் வந்தோங்க. 4வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குங்க. இப்போ வந்து டைம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து 9 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 1:10 ஆகுது. இப்போவே சரியான க்ரௌடு. ஆமாங்க, ரோட்டில் மட்டும்தான் டிராஃபிக் ஜாம் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குங்க. ஏன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாம் மாதிரியே கண்டிப்பாக இதுக்குள்ளேயும் இருந்துச்சுங்க. அதுக்குள்ளேயே நானும் பூந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேங்க. ஆனால் என்னால் பாதிக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. என்ன காரணம்னா, என்னோடய பையன் வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பித்தான், அதனால் வந்து நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை சுற்றுறதுக்கே வந்து நமக்கு 1 நாள் நிச்சயமாக நமக்கு வந்து தேவைப்படுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பெரிய மார்க்கெட்டுங்க. அந்த லூலு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பேசப்பட்டுட்டு இருந்ததுங்க. அப்படி என்ன தான் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு தாங்க நாங்கள் வந்து பார்த்தோம். வந்து பார்த்தா தாங்க தெரியுது, ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு பொருள் இருந்தது. இன்னொன்று ரொம்பவே முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்பாட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது தாங்க. நான் கூட டங் டங் டங்னு தட்டி பார்த்துட்டேன். தட்டி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது அது வந்து ஆனில் இருந்திருக்கு. மியூசிக் வந்ததே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இங்க நீங்க என்ன வாங்குனீங்க அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, சத்தியமா நான் ஒண்ணுமே வாங்கலைங்க. என்ன காரணம்னா, எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து டைம் சரியா இருந்ததுங்க. அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து பொருட்கள் வந்து நிறையவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். அடிக்கிற வெயிலுக்கு இது உள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையே செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து ஏசி வந்து போட்டிருந்தாங்க. எங்களை மாதிரி குழந்தைங்களை யாராவது எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்வெட்டர் போட்டு கூட்டிட்டு வாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தெரியாமல் வந்துட்டோம்.
பின்னாடி எங்கடா ரெண்டு பேரையும் காணோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா தாங்க தெரியுது, எனக்கு பிடிச்சமான ஒரு ஸ்பாட்டில் இருந்தாங்க. அதனால் நானும் மறுபடியும் போய் மறுபடியும் தட்டி தட்டி பார்த்தேங்க. என்னோட பையன் வந்து பாருங்க, பயங்கரமாக என்னடா அதுலேருந்து சவுண்டு வருது அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தான். ரொம்ப குளிராக இருந்ததுனால அவனை துண்டை போட்டு நான் பேக் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் பாருங்க, துண்டை எடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட அவனும் விளையாடுறேன்ட்டு ஆடம்பிடிக்கிறான். அடுத்து இந்த பக்கம் நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு பிடிச்ச ஸ்பாட்டுங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட உலகங்க. இந்த காரு இந்த பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பொம்மை காரு பொம்மை பைக் இல்லைங்க, நம்ம ரோட்டில் ஓடக்கூடிய பைக் கார் மாதிரியே இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். கார் பைக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆரம்பிக்குதுங்க. நானும் அப்படியே என்னோட பையனை அதில் உட்கார வச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டோம். சரி ஓகேங்க, அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ நான் எடுத்துடுறேங்க, நம்மளோட வியூவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் அரபு எமிரேட்டை சேர்ந்ததுங்க. அதனாலேயே டேட்ஸுக்கு மட்டுமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. 200 ஸ்டார்ட் ஆகி 1000 சம்திங் வரைக்கும் இருந்ததுங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது, பல வகையான டேட்ஸ் வந்து இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன். இங்கே வந்து ட்ரெஸ் மட்டும்தாங்க இல்லை, ட்ரெஸ் ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது. இன்னும் போகக்கூடிய காலகட்டங்களில் அதுவுமே வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து பேசப்படுதுங்க. கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறதாக பேசிக்கிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணால் சென்னை மக்களுக்கும் இனிமேல் கொண்டாட்டம்தான். இந்த மார்க்கெட்டில் 700 பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. உள்ளே வேலை பார்க்குறவங்க அனைத்து பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவே, நம்ம ஏதாவது பொருட்கள் கேட்டோம்னாலும் அழகாகவே ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்க, ரொம்ப மரியாதையுமே நடந்துக்கினாங்க. இங்கே வந்து மொத்தமாக இவ்வளோ கூட்டம் இருக்குதே, நம்ம பில் போடுறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்லாம் யோசிக்கவே வேணாங்க. மொத்தமாக 28 கவுண்டர் இருக்குங்க. ஆனால் 28 கவுண்டர் இருந்தாலும் இப்போ நம்ம போகும்போது உண்மையிலே வந்து க்ரௌடு இருந்ததுங்க. ஒரு கவுண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து நின்றுட்டே தான் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக தாங்க நடந்தது. ஆனால் மக்கள் வந்து பொருட்கள் வந்து ஜாஸ்தி எடுக்கவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா வார நாட்களில் வாங்க, வார இறுதி நாட்களில் வர வேண்டாம். அப்படி ஒரு வேளை க்ரௌடே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கணும், எல்லா பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 கழித்து வந்தோன்னா அப்போ வந்து நமக்கு க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன காரணம், இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால க்ரௌடு கண்டிப்பாக இருக்கும். இங்கே கடல் உணவுகள்லேருந்து சிக்கன் மட்டன்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பகுதியெல்லாம் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. என்ன காரணம்னா என்னோடய பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான், நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் ஒரு தடவை போயிட்டு நான் வீடியோ எடுத்து செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோங்க. நன்றி.